கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த சனிக்கிழமையிலும் ஜோமுடைய வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபிக்க வேண்டுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம் தியானத்துக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அம்மேன். வேதத்திலே அநேக காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு தலைப்பின் கீழாக நாம் தியானிக்கப் போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7 அதிகாரத்திலே கிதியோன் என்ற ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் மீதியானியரின் கையிலே 7 வருஷம் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். அவருடைய விளைச்சல்கள் எல்லாம் நாசமாக்கி இஸ்ரவேலர் பஞ்சத்தினாலும் பட்டினியினாலும் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நாட்கள் அந்த 7 வருடம். அதன் பின்பு கிதியோன் ஆண்டவர் எழுப்புகிறார். கிதியோன் மீதியானியரின் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு அவன் எழும்புகிறான். அவனிடம் மொத்தம் 32,000 பேர் இருந்தார்கள். ஆனால் அவன் அந்த 32,000 பேரில் வெறும் 300 பேரை மாத்திரம் பிரித்தெடுத்து அவர்களை கொண்டு மீதியானியரையை முறியடிக்க விரும்புகிறான். போர் முனையிலே போருக்காக நம்ம உபயோகப்படுத்துகின்ற பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஈட்டி, கேடயம், கத்தி, அப்படி இந்த மாதிரி பலவிதமான பொருட்களை வில், அம்பு என்று உபயோகப்படுத்துவார்கள். ஆனால் கிதியோன் உபயோகப்படுத்த பொருட்களில் மிக சிரிப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் வெறும் ஒரு பானை, தீவட்டி, எக்காலம். தீவட்டியும் எக்காலமும் எப்பொழுதும் போர் முனையில் வைத்திருப்பார்கள். ஆனால் பானையை அவர்கள் வைத்திருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனால் கிதியோன் அந்த பானைகளை உடைத்து எக்காலத்தை தொனிக்க செய்து தீவட்டிகளை கைகளை பிடித்து கத்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று ஆர்ப்பரிக்கும் பொழுது மீதியானியர் கலங்கடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு அதன் பின்பு கிதியோன் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறான். இங்கு கிதியோன் ஜெயம் பெறுவதற்கு காரணமாய் உபயோகித்த 3 பொருட்கள். அந்த 3 பொருட்களில் பானை, எக்காலம், தீவட்டி. ஆனால் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பானை. அங்கே காணப்பட்ட அந்த பானை எப்படிப்பட்ட பானை? ஒரு வெறும் பானை. அந்த பானைக்குள்ளே எந்த விதமான ஒரு பெரிய பொருட்கள் எதுவுமே கிடையாது. அது காலியான பானை, எம்டி பாட். ஸோ கிதியோன் உபயோகித்தது ஒரு வெறும் பானை. போர்முகத்திலே எதிரியை வீழ்த்துவதற்கு கிதியோன் பயன்படுத்திய ஒரு முக்கிய பொருள் ஒரு பானை. 2வதாக பார்க்கும் பொழுது எலியா சொன்ன மாதிரியே தேசத்தில் பஞ்சம், கேரி தாற்றங்கண்டையரில் போய் ஒளிந்து கொள்ளுகிறார். அங்கு காகங்கள் அவருக்கு போஷிக்கிறது. ஆற்று தண்ணீர் வற்றின உடனே சாரிபாத் ஊருக்கு வருகிறார். அங்கே ஒரு விதவையின் இடத்துல அவர் வருகிறார். ஆண்டவர் சொன்னபடியே அவர் கேட்கிறார். அதன் பின்பு அந்த விதவையின் வீட்டில் இருந்தது என்ன? அகேன் ஒரு பானை. அந்த பானையில் ஒரு பிடி மாவு. ஆண்டவர் ஆசீர்வதித்தது நிமித்தம் அந்த ஒரு பிடி மாவு குறையவே இல்லை. பக்கத்தில் கலயத்தில் எண்ணெயும் இருந்தது, அதுவும் குறைவில்லை. பஞ்சக்காலம் முழுவதுமாக எலியாவும் விதவையும் விதவையின் மகனும் அவள் வீட்டார் அனைவரும் கிட்டத்தட்ட 1 வருஷம் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். பஞ்சக்காலத்தில் எலியாவையும் விதவையும் விதவின் வீட்டையும் போஷிப்பதற்கு அங்கே பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் ஒரு பானை. அந்த பானை என்ன பானை? மாவு வைக்கப்பட்ட ஒரு பானை, ஃப்ளார் பாட், மாவு பானை என்று சொல்லலாம். முதலில் நான் சொன்னது வெறும் ஒரு காலியான பானை, அடுத்ததாக மாவு வைக்கப்பட்ட ஒரு பானை. 3வது, எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் 100 பேர் குழுமியிருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் பஞ்சம், அவர்களுக்கு பசி, சாப்பிட ஒன்றுமே இல்லை. உடனே எலிசா என்ன சொல்லுகிறார்? அவருடைய வேலையாட்களை கூப்பிட்டு என்ன பண்ணு, கூழ்
சமை அப்படின்றார். அவங்களும் கூட அடுப்பில் ஒரு பானையில் வைத்து கூழ் சமைக்கிறார்கள். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, போய் கீரைகளை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போனவர் பேய் கொமட்டி காய்களை தெரியாமல் பறிச்சுட்டு வந்துறார். அந்த பேய் கொமட்டி காய்கள் விஷம் நிறைந்தது, சாப்பிடுவதற்கு ஏதுவானது கிடையாது என்பதை அவர் அறியாமல் அதை பறித்து கொண்டு வந்து அந்த கூழில் போட்டுறாங்க. அது சமைத்து முடித்த பிறகு அவர்கள் சாப்பிடலாம் என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, சாப்பிட முடியல. அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இதில் தோஷம் இருக்கிறது, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாவு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது எலிசா தீர்க்கரசி கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு வாங்கன்றாரு, அதில் ஆட் பண்ணுறாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த எல்லா விஷயங்களும் சாவுக்கேதுவான காரியங்களும் அதிலிருந்து மாறி போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். சில மூன்று விதமான பானைகளை உங்களோட நான் பகிர்ந்திருக்கிறேன். முதலாவது வெறுமையான பாத்திரம், ரெண்டாவது மாவு பானை, மூன்றாவது கூழ்பானை. வெறுமையான பானை, மாவு பானை, கூழ்பானை, மூணுமே பானை தான். இன்றைக்கி நம்ம பானை என்று சொல்லும்போது இந்த வார்த்தையே வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு சர்காஸ்டிக் ஒரு இதை தான் கொடுக்கும். ஏன்னா பானையை வந்து ஒரு பெரிய அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸோ நம்ம கொடுக்கறதே கிடையாது. முற்காலங்களில் முதல் முதலில் பார்த்திங்கன்னா எல்லார் வீடுகளிலும் மண்ணால் செய்யப்பட்ட மண்பானைகள் தான் நிறைய காணப்பட்டது. அதை தான் அவர்கள் சமைப்பதற்கு மற்ற எல்லா காரியர்களுக்கும் பயன்படுத்தினார்கள். ஆனால் அது மெயின்டெனன்ஸு ரொம்ப கஷ்டம், டக்குன்னு அது உடஞ்சிரும், ரொம்ப நாள் இருக்காது. அதனால் என்ன ஆயிடுச்சு, அது படிப்படியாக அந்த மண்பானைகள் மாற்றப்பட்டு இரும்பினால் செய்யப்பட்டது, எவர் சில்வரில் அலுமினிய பாத்திரங்களாய் மாறியது, அதன் பின்பு பித்தளை பாத்திரங்கள், வெண்கல பாத்திரங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளி பாத்திரங்கள், அதற்கும் மேலே பார்த்திங்கன்னா தங்கத்திலான தட்டில் கூட ஜனங்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். இதில் என்ன என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தர் வீட்டில் இருந்த பாத்திரங்களை கொண்டு அவர்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு தங்கத்தட்டில் ஒருத்தர் சாப்பிட்றாருன்னா ஓ அவர் ஐய ரொம்ப பணக்காரரு, வெள்ளித்தட்டில் சாப்பிட்றாங்கன்னா அவங்க அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறாங்க, இப்படி நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த மண்பானைகளை உபயோகப்படுத்துகிறவர்களை நாம் என்ன நினைக்கிறோம், சமுதாயத்தில் மிகவும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவர்கள் தான் மண்பாண்டங்களை உபயோகப்படுத்துகிறவர்களாக நம்ம யோசிக்கின்றோம். அப்போது இந்த பானை இன்றைக்கி அந்த பானை அது வெறுமையான பாத்திரமாக இருக்கலாம், மாவு இருந்த பானையாக இருக்கலாம், கூழ் இருந்த பானையாக கூட காணப்படலாம், ஆனால் அது என்ன வெறும் பானை, அந்த பானைக்கு மரியாதை கிடையாது, அந்த பானை புறக்கணிக்கப்பட்ட ஒரு பானை, அந்த பானை எல்லாராலும் அசட்டை செய்யப்பட்ட பானை. யாருமே ஒரு பெருமையாக எனக்கு கார் இருக்குது பங்களா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, யாருமே எனக்கு என் வீட்டில் ஒரு பானை இருக்குது, வெறுமையான பானை இருக்குது, ஒரு மாவு பானை இருக்குது, ஒரு கூழ்பானை இருக்குதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை என்கிட்ட பானை இருக்குதுன்னு சொன்னால் கூட அது வெட்கும் என்று அதை சொல்லக்கூட மறுக்கிறவர்கள் அநேகர் காணப்படலாம். இன்றைக்கி ஒரு நேரத்தில் யோசித்து பாருங்கள், நாம் எல்லாரும் கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் காணப்படுகிறோம். ஆனால் நம்ம கூட வெறுமையான ஒரு பானையாக காணப்படலாம், இல்லை கொஞ்சோண்டு மாவு இருக்கிற ஒரு மாவு பானையாக இருக்கலாம், இல்லை நிறைஞ்சு வழிகிற கூழ் இருக்கிற பானையாக இருக்கலாம், ஆனால் அது பாழாக்கப்பட்ட பானையாக இருக்கலாம், ஏன்னா அதிலிருந்து யாருக்கும் உபயோகம் இல்லாத ஒரு பானையாக கூட நம்ம காணப்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் கூட கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பானைகளை நம்ம அப்படியே இருந்துட வேண்டியதான், இதில் இருந்து நமக்கு அடுத்த ஸ்டெப்பு கிடையாதா, எப்பவுமே லைஃப்பில் இதனுடைய இந்த ஒரு படியில் இருக்கிறோம், அடுத்த படிக்கு நம்ம முன்னேறி செல்லணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம அழகாக பாடுவோம்ல, வெறுமையான பாத்திரமாக இருக்கிற ஆண்டவரே என்னை நிரம்பி வழியும் பாத்திரமாக என்னை மாற்றுங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போடு நம்ம ஆண்டவர் கிட்டத்தில் வேண்டுகின்றோம். ஆனால் உண்மை என்ன, பானை என்று சொல்லும்போது நம்மெல்லாம் பானை ஷேப்பில் இல்லை, பானைக்குரிய பானை எப்படி அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறதோ, எப்படி அதுக்கு மதிப்பு இல்லையோ, மரியாதை இல்லையோ, நான் வாங்கின ஒரு பானையை திருப்பி கொண்டு போய் நான் விற்றுனா எனக்கு காசு கிடைக்க போகிறதில்ல, வெறுமையாக கொடுத்தனா கூட யாரும் வாங்க போகிறதில்ல, ஸோ அதுக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, அதை உதாசீனப்படுத்துவார்கள், அதை அசட்டை பண்ணப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் காணப்படலாம். ஆனால் நம்ம தான் நம்ம பெருமையை சொல்லிக்கிறோமே தவிர்த்துல வேறு யாருமே நம்மளை வந்து என்ன பண்ண ஒரு பெருமை நிறைந்தவர்களாக நம்ம பார்க்க முடியாது. அப்போ இதுதானா? ஆனால் ஒரு நேரத்தில் நம்ம யோசிப்போம் இல்லையா, ஐயோ போர்க்காலத்தில் போர் முனையில் கிதியோன்னு உபயோகப்படுத்த ஒரு பானையாக நான் இருக்கக்கூடாது, பஞ்சகாலத்தில் அவர்களை எல்லாம் போஷித்த ஒரு மாவு பானையாக நான் இருக்கக்கூடாது,
இல்லை பசியாக இருக்கும்போது அவர்களுக்கு பசியை ஆற்றின ஒரு கூழ்பானையாக நான் ஏன் இருக்கக்கூடாது இப்படி நம்ம எதிர்பார்க்குறோம். நன்று. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, அன்றைக்கு கிதியோன் வாழ்ந்த காலத்தில் எல்லா இடங்களிலும் பானைகள் காணப்பட்டிருக்கலாம், ஆனால் அவரு எடுத்துக்கிட்டது வெறும் 300 பானை தான். பஞ்சத்தில் சாரிபாத் ஊரில் நிறைய பானை இருந்திருக்கலாம், ஏன் சாரிபாத் விதவையின் வீட்டில் கூட அநேக பானைகள் காணப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு பானை தான் அற்புதங்களை செய்ய எடுத்துக்கொள்ளப்பட்ட பானை. எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலும் அநேக பானைகள் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு பானையில் தான் அற்புதம் நடைபெற்றது. அப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ இவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த ஒருவர் நானாக இருக்கக்கூடாதா, இல்லை நான் இருக்க முடியுமா, இப்படி நம்ம கேள்விகளோடு நம்ம காணப்படுகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நம்ம பானையாக இருக்கலாம், நம்ம வெறுமையாக இருக்கலாம், நம்மக்கிட்ட கொஞ்சமாக இருக்கலாம், இல்லை நிறைய இருக்கலாம், பிரயோஜனம் எல்லாம் கூட இருக்கலாம், ஆனால் நம்ம யாருடைய கரங்களில் இருக்கிறோம் அப்படின்றது தான் மிக முக்கியம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார், ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பானை இருக்கும், ஒவ்வொரு பாத்திரங்கள் இருக்கும், சில விலையுயர்ந்த பாத்திரங்கள் இருக்கும், விலையில்லாத பாத்திரங்கள் கூட இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாக இருக்கும்பொழுது நம்மை ஆண்டவர் மாற்றுகிறார். ரெண்டு விதமான பாத்திரமாக நம்மளை மாற்றுகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ரெண்டு திமோத்தேயின் புத்தகம் 2:20-21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கணத்திற்கும் சில கணவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ என்கிட்ட வரும்போது நீ வெறுமையான பானையாக இருக்கலாம், கூழ்பானையாக இருக்கலாம், மாவு பானையாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னுடைய எப்படி உன்னை மாற்றலான்னு இருக்கேன் தெரியுமா, கனமான ஒரு பாத்திரம். கணம் அப்படின்னு சொல்லும்போது ஹானர், ஆண்டவர் எப்படி மாத்துறாராம், ஒரு எம்டி பாட்டை எப்படி மாத்துறாராம், ஹானர் வெசலாக மாத்துறாராம் ஆண்டவர். கணம் கணம் என்று சொல்லும்பொழுதே நம்ம வெறும் மதிப்பு மரியாதைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. வாங்க வாங்க நம்மளை கூப்பிட்றது ஒரு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. இப்போ ஜஸ்ட் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு பிள்ளை வந்து ஒரு டிகிரி முடிக்குது, ஒரு கான்வகேஷனுக்கு போயிருக்கிறவங்களுக்கு அநேக பேருக்கு தெரியும், கான்வகேஷனில் என்ன பண்ணுவாங்க, 500 பேர் ஒருவேளை 5000 பேர் அந்த யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணியிருக்கலாம், எல்லாரும் ஒரு பெரிய ஷாமினா போட்டு அங்கே உட்காந்துருப்பாங்க. அந்த கான்வகேஷன் கொடுக்குற நேரத்தில் டிகிரி முடித்த அத்தனை பேரும் எழுந்து நிற்பாங்க, ஒரு ஓத் வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் என் டிக்ளேர் பண்ணுவாங்க, எல்லாரும் டிகிரி வாங்கியாச்சு. அதுதாங்க வெறும் பானைக்குரிய மரியாதை. ஆனால் அதே நேரத்தில் டாப் லிஸ்டில் இருக்கிறவங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு மெடல் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதுதான் கணம். நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு பானையா, நீ கீழே உட்காந்துருக்கிற விரும்புகிறையா, இல்லை ஸ்டேஜில் ஏறி மெடலையும் சர்டிஃபிகேட் வாங்க போறியா, எந்த கணம் உனக்கு தேவை, எது உனக்கு தேவை. ஆனால் நீ வெறும் பானை தான், இந்த ஸ்டேஜில் ஏறி வாங்கினோன்னா அதுக்கு நான் தான் காரணமாக இருக்க போகிறான், ஆனால் இந்த கணத்துக்குரிய பாத்திரமாய் நீ விரும்ப மாற விரும்புகிறாயா, இதுதான் ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி. ஒருவேளை நமக்கு ரொம்ப ஆசை தானே, எப்பவுமே நம்ம இருக்கிற ஸ்டேஜை விட்டு இருக்கிற இடத்த விட்டு இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்ம மாறணும் அப்படின்னும் போது நமக்கு மிகுந்த சந்தோஷம்தான். உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஓகே நான் வந்து மாறப்போகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஆண்டவர் என்ன கணத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றப்போகிறாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த கணத்துக்குரிய பாத்திரமாய் மாறணும்னா நான் என்ன செய்யணும், ஆண்டவர் செய்கிறதுக்கு ரெடி, அஸ் அ பர்சன் நான் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாசித்த இந்த 2 Timothy 2:21 சொல்லப்பட்டிருக்குது, முதல்ல நீ உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்பது மிக மிக அவசியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்து பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரால் என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய தேவன் யார், பரிசுத்த கண்ணர், பாவத்தை பார்க்காதவர், பாவத்தை விரும்பாதவர், பாவத்துக்கு தூர போகிறவர். அப்படிப்பட்ட தேவனை தொழுகிற பின்பற்றுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும்.
ஆண்டவர் பரிசுத்தத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் புறமான சுத்தத்தை எதிர்பார்க்கவில்லை. உள்ளான மனிதன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேணும். வெளியில் வந்து நம்ம கிறிஸ்தவர்களாய் அப்படியே ஆண்டவரோடு ஐக்கியம் இருக்கிறவர்களாக நம்ம காமிச்சு கொள்ளலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய உள்ளான மனிதன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறானா, இன்னும் கரைத்திரைகள் மனதுக்குள்ளே மற்றவர்களை குறித்து ஒரு தவறான எண்ணமோ இல்லை ஒரு உள்ளான பாவ இச்சைகளோ ஏதோ ஒன்று நமக்குள்ளே தொடர்ந்து காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், நான் உன்னை கனத்துக்குரிய பாத்திரனாய் மாற்ற வேண்டும் என்றால் நீ முதலாவது செய்ய வேண்டியது நீ பரிசுத்தம். ஏன்னா குய்யவன் கையில் இருக்கிற களிமண்ணை பார்த்துருக்கீங்க, அவர் அந்த மண்ணை அவர் பிசையும் போது அது என்ன பண்ணுவார், அது குட்டி குட்டியாக கல் இருக்கும், அந்த கல்லெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், எடுத்து போடுவார். அந்த குட்டி குட்டி கல்லோட ஒரு குயவன் பாத்திரமாய் பானையாய் வணையும் போது என்ன ஆகிடும்னா, அந்த கற்கள் சின்ன சின்னது இருக்கும்போது வீரல் விட்டுரும் அந்த பானை, அதனால தான் அந்த கல்லெல்லாம் எடுத்து போடுவாங்க. அதே மாதிரி தான் குயவன் கையில் இருக்கிற மண்பாண்டமாகிய நாம், வெறும் பானையாக இருக்கிற நாம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உன்னை வந்து நீ பானையான பிறகு என்கிட்ட கொடுக்காத, நீ அதுக்கு முன்னாடியே என்னை உங்ககிட்ட கொடுத்துரு, நான் உன்னை என்ன பண்ணுறேன், பரிசுத்தமாக்குறேன், தேவையில்லாத அத்தனையும் நீ என்ன பண்ணணும், எடுத்து போற்றணும். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, எஜமானுக்கு உபயோகமாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம உலகத்துக்கு நல்லவர்களாக இருக்கிறோம், உறவினர்களுக்கு நல்லவர்களாக இருக்கிறோம், ஆசிரியர்களுக்கோ இல்லை நம்மளோட நண்பர்களுக்கோ உபயோகமாக இருக்கிறோம். என்னுடைய எஜமானுக்கு உபயோகமாக இருக்கிற முதல்ல எஜமான் யாருன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். வேதம் சொல்கிறது இரண்டு எஜமான்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. முதல்ல நம்மளுடைய எஜமான் யாருன்றது பார்த்துக்கணும். என்னுடைய எஜமான் இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் அவருக்கு உபயோகப்படுகிறேன்னா, நான் உபயோகப்படுகிறேன்னா என்ன, என்னுடைய தாலந்துகள் என்னுடைய எல்லாவற்றையும் என் தேவனுக்கு உபயோகமாக நான் பார்க்கிறேனா செய்கிறேனா, ஆண்டவருக்காக ஜனங்களின் ஆதாயப்படுத்தி கொள்கிறேனா, ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறத நான் செய்கிறேனா. ஸோ முதல்ல வந்து பரிசுத்தமாக்கப்படணும், ரெண்டாவது நான் என்னுடைய எஜமானுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும், மூன்றாவது நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கணும், நற்கிரியைகள் எனக்கு இருக்கணும். நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறேன், நான் அன்பில்லாதவனாக இருந்தால் என்ன பிரயோஜனம், கிரியை இல்லாமனா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே. நான் அன்பாக இருக்கிறேன்னா, சமாதானம் செய்கிறவனாக இருக்கிறேன்னா, மற்றவர்களிடத்தில் ஒரு அவங்களுக்கு மேலே ஒரு கம்பேஷன் இருக்குதா, மற்றவர்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன்னா, மற்றவங்களுடைய குறைகள் ஐ மீன் பாரத்தை நான் சுமக்கிறேன்னா, அவங்களுடைய குறைகளை சொல்லி சொல்லி காமிக்கிறேன்னா, இல்லை அவர்களுடைய பாரத்தை நானும் சுமக்கிறேன்னா, என்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய்கிறேன்னா, அவர்களுக்கு நலம் விசாரிக்கிறேன்னா, ஒதுக்கப்பட்டவர்களும் புறக்கணிக்கப்பட்டவரும் இந்த உலகத்தில் அநேகர் காணப்படுகிறாங்களே, அவங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், என்னுடைய நற்கிரியைகள் மூலம். மதர் தெரேசா சொல்லுவாங்க, அவங்கள வந்து அவங்க ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து அன்பானவர், இயேசு கிறிஸ்துவக்கிட்ட நீங்கள் வாங்கன்னு அவங்க சொன்னதே கிடையாது, அவர்களுடைய செயல்கள். அந்த காலத்தில் குஷ்டரோகிகளுடைய அந்த புண்களை எல்லாம் கழுகி அந்த மருந்து போட்டு காயங்களை கட்டும் பொழுது அவங்க சொல்லுவாங்களாம், இயேசு கிறிஸ்து அன்பானவர், என்னுடைய கிரியைகள் சொல்லணும், என் எஜமானர் யார் என்று. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெறும் பானையாக இருக்கிற, கொஞ்சோண்டு மாவு இருக்கிற பானையாக இருக்கிற, கூழ் வைக்கப்பட்ட பானையாக இருக்கிற, ஆனால் உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுகிறேன் நான். ஹானர் வெசலாக மாற்றும் போது நீ என்ன பண்ணணும், நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், உன் எஜமானுக்கு நீ உபயோகமாக இருக்கணும், நீ நற்கிரியைகளை செய்யணும். இந்த மூணுத்தையும் செய்யும்போது கனமான ஒரு பாத்திரம், ரொம்ப சந்தோஷம் இல்லை நமக்கு, எப்படி ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ்க்கு போகும்போது ஒரு சந்தோஷம், ஐயோ நான் வெறும் பானையாக காணப்பட்டேன், இப்போ ஆண்டவர் ஒரு கனத்துக்குரிய பாத்திரம், அப்போ அந்த அப்படிப்பட்ட பாத்திரமாக நான் மாறும்போது எனக்கு மரியாதை இருக்கும், எனக்கு மதிப்பு கூடும், எல்லாரும் என்னை தேடி வருவாங்க, யாரும் என்னை உதாசீனப்படுத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் களிமண்ணால் செய்யப்பட்ட பானை கீழே இருக்குங்க, அதே மண் களிமண்ணில் செய்யப்பட்ட ஒரு ஃப்ளவர்ஸ் ஒரு அரண்மனையில் ஒரு உயர்ந்த இடத்துல காணப்படும். எப்படி
அதே களிமண் தான். ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே இருக்கும்போது அது என்ன பண்ணிடும், மாறி போயிடும். இன்றைக்கி ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிற பொழுது நம்ம வெறுமையாக இருக்கும்போது கூட ஆண்டவர் கனத்துக்குரிய பாத்திரமாக நம்மளை மாற்றுகிற ரொம்ப சந்தோஷம் இல்லை. உண்டு ஆண்டவரே என்னை இன்னையிலேருந்து நம்ம ஜபம் கூட நம்ம மாற்றிப்போம், ஆண்டவரே நான் என்னை கனமான ஒரு பாத்திரமாக மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு உனக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறேன், ஒரு போனஸ் கூட கொடுக்குறேன், நீ கனமான பாத்திரத்தோடு நிற்க போறியா, அடுத்த ஸ்டெப்புக்கு போறியா. எப்பவுமே நம்ம சொல்லுவோங்க இல்லையா, ஒரு லக்கி இடிப்பு ஏதோ ஒன்று வச்ச உடனே ஒரு கேம் ஷோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் ஒன்று, அதே மாதிரி ஒரு ஜாக்பாட்டை நமக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒன்னூத்தி புஸ்தகம் 5:17. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். முதல்ல நம்ம பார்த்தது வெறும் கனமான பாத்திரம், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இரட்டிப்பான கணத்திற்கு. யோசித்து பாருங்கள், டபுள் ஹானர், எ பார்ட் வித் டபுள் ஹானர், டபுள் ஹானர் பார்ட். வெறும் ஹானர் பாட்டுன்னு சொல்கிறதுக்கும் டபுள் ஹானர் பாட். நம்ம தான் எப்போவுமே கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான நன்மை, ரெட்டத்தனையான ஆசீர்வாதம், இப்படி தானே கேட்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு ரெட்டிப்பான கணம் கொடுக்குறேன். இப்போ நம்மளும் யோசிப்போம்ல, சே நம்ம வெறும் ஏன் கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாக மாறணும், அந்த ரெட்டிப்பான கணமான ஒரு பாத்திரமாக நம்ம ஏன் மாறக்கூடாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இதுக்கு என்ன கண்டிஷன், ஆண்டவர் யாரையுமே சொல்லுங்கள், இந்த ரெட்டிப்பான கணம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதுனா, ஆண்டவருடைய வார்த்தைகளை உபதேசிக்கிறவர்களுக்கும் போதிக்கிறவர்களுக்கும். எல்டர்ஸ் இன் த சர்ச், தோஸ் ஹூ ப்ரீச் அண்ட் தோஸ் ஹூ டீச். எல்டர்ஸாக இருக்கணும், ஆண்டவருடைய சபையில் இருக்கிறவர்களாய் காணப்படணும். அதே நேரத்தில் ஆனால் ஒரு வாசனை அழகாக அந்த வார்த்தை அழகாக சொல்கிறது, நீ உபதேசிக்கிறவன் போதிக்கிறவன் எல்லாம் கரெக்டு, ஆனால் எப்படிமா பிரயாசப்படுகிறான், ஹார்ட் ஒர்க் பண்ணுறவனா, உண்மை உத்தமமாய் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இரட்டிப்பான கனமான உன் பாத்திரமாக உன்னை நான் மாற்றுவேன். இன்னைக்கு அநேக பேருக்கு நம்மளெல்லாம் யோசிப்போம், ஒரு ஆண்டறியாக ஒரு ஊழியத்தை ஒருத்தவங்க தொடங்கியிருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு உயர்வு காணப்படும். நம்ம எல்லாம் யோசிப்போம், எப்படி ஒரு சாதாரண ஊழியம் தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க, ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாருங்க என்னோடய ஊழியக்காரங்களை அத்தனை பேரையும் உண்மையாய் ஹார்ட் ஒர்க் பண்ணுற அத்தனை ஊழியர்களையும் நான் இரட்டிப்பான கணம் பொருந்திய ஒரு பாத்திரமாய் நான் மாற்றுவேன். சரி, இரட்டிப்பான கணம் என்றால் என்ன, டபுள் ஹானர். நான் ஏற்கனவே சொன்னேன், ஹானர் சொல்லும்பொழுது கீழே உட்காந்துருப்பாங்க, மேலே கொஞ்சம் பேரை கூப்பிடுவாங்க, மெடலை கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, த டாப் மோஸ்ட் 1 to 10 ரேங்க் எடுத்தவர்களுக்கு ஒரு கேஷ் அவார்டை கொடுப்பாங்க, மெடலும் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க, ஒரு கேஷ் அவார்டும் கொடுப்பாங்க. இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான கணம்னா என்ன தெரியுங்களா, வெறும் ரெஸ்பெக்ட் இல்லைங்க, ரெஸ்பெக்ட் அலாங் வித் ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஆண்டவர் மரியாதை மதிப்பும் அல்ல, பணத்தையும் சேர்த்து தன்னுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பாராம். இன்றைக்கு நம்ம யோசிக்க போகிறோம், ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு முன்னாடி ரெண்டும் ஆண்டவர் வச்சுருக்காரு. இன்றைக்கு நம்ம புலம்பிக்கொண்டே இருக்கிறோம், ஆண்டவரே நான் வெறும் பானையாக இருக்கிறேன், நான் கூழ்பானையாக இருக்கிறேன், மாவு பானையாக இருக்கிறேன். எசப்பா சொல்கிற அந்த பானைன்ற வாத்தியே மாற்றி உன்னை ஒரு பாத்திரமாக நான் உன்னை வணைய போகிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நீ எந்த மாதிரி பாத்திரமாக மாற நீ ஆசைப்படுகிற, கனமான பாத்திரமாக இருக்க வேண்டுமா, இரட்டிப்பான கணம் பொருந்திய பாத்திரமாய் மாறப்போகிறியா, ஹானர் பாட் ஆர் டபுள் ஹானர் பாட். இதை வந்து நம்மக்கிட்டே ஆண்டவர் கொடுத்துறார், ரெண்டுமே உங்ககிட்ட இருக்குது, ஆனால் நான் உன்னை வணைய போகிறேன், நீ என்கிட்ட வந்துட்ட, இந்த ரெண்டுத்தில் நீ எது வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கோ. ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்க போகிறோம், ஆண்டவரே நான் வந்து வெறும் கனமான பாத்திரம், எனக்கு மதிப்பு மரியாதை இருந்தால் போதும், நான் பரிசுத்தமாக வாழ்ந்துக்கிறேன், உமக்கு உபயோகமாக இருந்துக்கிறேன், நற்கிரியைகளை செஞ்சுக்கிறேன், ஆனால் உமக்காக என்னால் பாடுகளெல்லாம் அனுபவிக்க முடியாதுன்னு அப்படி நம்ம சொல்லி நிறுத்திடுறோமா, வேணாங்க. நம்ம எல்லாருமே எதை எதிர்பார்க்கலாம் தெரியுமா, ஆண்டவர் இரட்டிப்பான கனமான பாத்திரம். அப்போ அவனுடைய ஊழியத்தை நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பிரயாசப்பட்டு உபதேசிக்கிறவர்களாய் போதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க, ஏன்னா அந்த கிருபையெல்லாம் ஆண்டவர் கொடுத்துவார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை இரட்டிப்பான கனம் புரிந்த ஒரு பாத்திரமாக மாற்றுவார். அப்படியே நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
எங்கள் அன்பின் பரமத்தாகப்பனே ஆண்டவரே, இந்த நல்ல விளக்கம் நன்றிடம் ஸ்தோத்திக்கிறோம். அப்பா, நீர் எங்களை ஆராய்ந்து சோதித்து பார்ப்பதற்கு நீர் கொடுத்த இந்த நல்ல விளக்கம் நன்றிடம் ஸ்தோத்திக்கிறோம். அப்பா, அநேக நேரங்களில் நாங்கள் வெறும் பானையாக காணப்படுகிறோம். அந்த வெறும் பானை உடைக்கப்பட்ட பானையாய் மாறி போகிறது அப்பா. ஆண்டவரே, அநேக நேரத்தில் எங்களோட பானைகளில் இருக்குது, ஆனால் கடைசியில் ஒரே ஒரு பிடி மாவு தான் ஆண்டவரே மிஞ்சுது. அந்த மாவை கொண்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை மாவு ஃபுல்லாக இருக்கும்போது எங்களுக்கு இருந்த மரியாதை, ஆண்டவரே கொஞ்சோண்டு ஒரு பிடி இருக்கும்போது எங்களுக்கு இல்லாமல் போயிடுதே சாமி. அப்பா, கூழ் சமைக்க பயன்படுத்தப்படுகிற பானையாக நாங்கள் காணப்படுகிறோம், ஆனால் அந்த கூழ் சாப்பிடுவதற்கு உகந்ததாக இல்லாத போது எங்களை தூக்கி போட்டுறாங்களே ராஜா. ஆண்டவரே, கிதியோனுடைய கையில் இருக்கும்போது ஒரு பானைக்கும், ஆண்டவரே விதவையின் வீட்டிலே எலிசாவின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பானையை, ஒரே ஒரு பானை தான் ஆண்டவரே. எலிசா தீர்க்க தரிசின் மூலம் ஒரே ஒரு பானைக்கு தான் ஆண்டவரே ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆனால் இந்த உலகத்தில் அநேகர் நாங்கள் வெறும் பானைகளாய், மாவு குறையப்பட்ட பானைகளாய், ஆண்டவரே பாழாக்கப்பட்ட கூழை வைத்து கொண்டிருக்கிற பானைகளாய் காணப்படுகிறோம் சுவாமி. இந்த பானைகள் எல்லாம் அசட்டை பண்ணப்பட்டதாய், புறக்கணிக்கப்பட்டதா, யாரும் விரும்புவார் இல்லை ராஜா. எல்லாரும் எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களே. இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாய், அடிமட்டத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு பானைகளாய் காணப்படுகிறோமேப்பா. அப்பா, இன்னைக்கு நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் முன்பாக நீர் வைத்திருக்கிற இந்த கணத்துக்குரிய பாத்திரத்துக்காக, இந்த ரட்டிப்பான கணத்துக்குரிய பாத்திரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த கணத்துக்குரிய பாத்திரமாய் எங்களை வளைந்து கொள்வதற்கு அப்பா, நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாய், ஆண்டவரே சுவாமி உம்முடைய வேலைகளை செய்கிற பிள்ளைகளாய், நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்கள் மாற்றம். அதற்கு மேலாக நீர் கொடுத்த ஊழியத்தில் ஒரு பிரயாசப்பட்டு கர்த்தாவே, ஆண்டவரே போதிக்கிறதிலும் உபதேசிக்கிறது கத்தாவே நாங்கள் தொடர்ந்து கடைபெற்று, ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு வரும்போது என் தேவனே கொடுக்க போகிற அந்த இரட்டிப்பான கணத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களை ஆண்டவரே இந்த மாதிரி கனமான ஊழியத்துக்கு அழைத்திருக்கீங்க. இந்த கனமான பாத்திரமாக எங்களை மாற்றுங்க, எங்களை பயன்படுத்துங்க ராஜா. எல்லாவற்றும் எங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.